ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினோஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஷாப் ஸ்டைலில் மைசூர் பாக்கு நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சாஃப்ட்டாகவும் அதே டேஸ்ட்டாகவும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லையும் பண்ணலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதோட ஒரு கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கோங்க நம்ம நெய் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆயில் தடவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிளேட் கூட எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பாகோட கன்சிஸ்டன்சி என்னென்னா நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும் அது தாங்க பாகோட கன்சிஸ்டன்சி அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாகோட இந்த பிசு பிசு தன்மை தான் வந்திருக்கு இன்னும் ஒரு கம்பி பதம் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு கப் அளவு கடலை மாவு ஒரு கப் அளவு ரீஃபைன்டு ஆயிலு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை முக்கால் கப்பளவு தண்ணி இது தாங்க தேவையான பொருள் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போது ஆயில் மாவு மிக்சரை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிப்பன் கன்சிஸ்டன்சினா என்னென்ன நம்ம இதில் நெய் வந்து யூஸ் பண்ணலைங்க ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மைசூர் பார்க்குறனாலே அதிகமாக நெய் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அது பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நெய் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்தளவு ஒரு டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் நமக்கு இருக்கும் இப்போது பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடாயிலிருந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வருது நல்ல பபில்ஸ் பபில்ஸாக வருது பாருங்கள் கடலை மாவோட ஸ்மெல் எல்லாமே இதிலே நமக்கு போயிடும் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம இந்த மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால நம்ம மொத்தமாகவே நெய் சேர்த்து பண்ணுற அந்த டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைச்சிடும் பாருங்க இதுதாங்க தாங்க ரிப்பன் கன்சிஸ்டன்சி கடாயிலையும் ஒட்டலை பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஊற்றும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் பாருங்கள் இந்த பதம் வந்து போயிடுச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்டாகிடும் பாக்கு அதனால் நீங்கள் பார்த்து எடுங்க இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா நல்லா லெவல் ஆகிடும் இப்போ இதை ஒரு ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ ஹவர்ஸ் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம் நம்ம நான் டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ நான் டீமோல் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சைஸ்லேயும் ஷேப்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணும்போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குகிற அதே டேஸ்டோடையும் சாஃப்ட்னஸோடையும் இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்